வணக்கம் மக்களே. உலகத்தின் முதன்மையான நாடுகளில் முக்கியமான நாடு நம்ம இந்தியா. நம்ம இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் பொருளாதார வகையில் எந்த மாநிலம் செல்வ செழிப்போடு இருக்குதுன்ற லிஸ்ட்டை நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாத இந்த செழிப்பான மாநிலங்கள்லேருந்து என்னென்ன ஏற்றுமதி பண்ணுறாங்க, இந்த மாநிலங்கள் செழிப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதையும் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களையும் முழுமையாக வரிசைப்படுத்தினா வீடியோவோட லென்த் ரொம்ப அதிகமாக போயிடுங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டாப் 10 நம்ம பார்ப்போம். நம்ம இந்த டாப் 10 லிஸ்ட்டில் கீழே இருந்து மேலே வர வரிசையில் பார்ப்போம். அதன்படி 10வது இடத்துல இருக்கிற மாநிலம் மத்திய பிரதேஷ். இந்த மத்திய பிரதேச இந்தியாவின் இதயம்னு சொல்கிறாங்க, அதாவது ஹார்ட் ஆஃப் இந்தியா. அது மட்டும் இல்லாத இந்தியாவிலே வைரம் உற்பத்தி செய்கிற ஒரே இடம் மத்திய பிரதேஷ் தாங்க. இந்தியாவில் இருக்கிற அதிக பருத்தி உற்பத்தி செய்கிற மாநிலங்களில் மத்திய பிரதேஷ் முதல் இடத்தை வகிக்குதுங்க. பருத்தி, வைரம் போன்ற பொருட்களை ஏற்றுமதி செய்கிற மத்திய பிரதேஷோடைய மொத்த மாநில உற்பத்தியோடைய வேல்யூ 126.40 பில்லியன் டாலர்ஸ். இந்த வருமானம் எது மூலமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா 62% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும், 5% இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும், 37% சேவைகள் மூலமாகவும் வருதுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற மாநிலம் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு மாநிலங்க. இந்த மாநிலத்தில் வாழற 62% மக்கள் நேர்முகமாகவோ இல்லை மறைமுகமாகவோ விவசாயத்தை சார்ந்து தாங்க வாழறாங்க. இந்தியாவில் மிகவும் பிரபலமான கோயில்களில் ஒன்றான வெங்கடாச்சலபதி கோயிலும் ஆந்திர பிரதேசில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஆந்திர பிரதேஷோட ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 138.19 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்த இன்கம் எது மூலமாக வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் மூலமாக 55%, இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக 10%, சர்வீஸ் மூலமாக 35% வந்திருக்கு. அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற மாநிலம் தெலுங்கானா. தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசில் இருந்து இரண்டாக பிரிக்கப்பட்ட மாநிலங்க. இந்த மாநிலத்தோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஐடி தாங்க. ஐடியில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க போல், அதனால் இந்த மாநிலத்துக்கு அதிகப்படியான வருமானம் ஐடி மூலமாக வருதுங்க. இந்த மாநிலத்தில் விவசாயமும் ஒரு முதன்மையான தொழிலாக இருக்குங்க. அதன்படி இந்த மாநிலத்தோட மொத்த ஜிஎஸ்டிபி 157.35 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இதில் 55% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும், 17% இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும், 26% சேவைகள் மூலமாகவும் வருதுங்க வருமானம். நெக்ஸ்ட்டு 7th பிளேஸில் பார்க்க போகிற மாநிலம் ராஜஸ்தான். இந்த மாநிலம் பழங்காலத்து வரலாற்று மற்றும் பாரம்பரிய ரீதியான சுற்றுலாவுக்கு பேர் போன இடம்னே சொல்லாங்க. இங்கே வாழ் மக்கள் அதிகப்படியாக சுரங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் அதிகமாக ஈடுபடுறாங்க. ராஜஸ்தானோடைய ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 161.37 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ்ங்க. இதில் 44% விவசாயம் மூலமாகவும், 8% தொழிற்சாலைகள் மூலமாகவும், 47% சர்வீஸ் மூலமாகவும் கிடைக்குதுங்க வருமானம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிற மாநிலம் வெஸ்ட் பெங்கால். இந்தியாவில் அதிகப்படியாக உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்கிற மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் முதலிடத்தை வகிக்குதுங்க. அது மட்டும் இல்லாத இந்தியாவில் 2வது அதிகமாக தேயிலை உற்பத்தி செய்கிற மாநிலமும் இது தாங்க. அது மட்டும் இல்லாத அதிகப்படியான மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்கிற மாநிலமும் வெஸ்ட் பெங்கால் தாங்க. அதன்படி வெஸ்ட் பெங்காலோட ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 206.64 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள். இந்த ரெவன்யூவில் 21% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும், 26% தொழிற்சாலைகள் மூலமாகவும், 53% சர்வீஸ் மூலமாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5th பிளேஸில் பார்க்க போகிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ், யூபி. நம்ம இந்தியாவில் அதிகப்படியான தானியங்கள் விளையிற இடம் உத்தரப்பிரதேஷ் தாங்க. இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற 17.87% தானியங்கள் உத்தரப்பிரதேஷ்லேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாத இங்கே கைவினை தொழிலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உத்தரப்பிரதேஷோட ஜிஎஸ்டிபி 234.96 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள். இதில் 24% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும், 26% இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும், 56% சர்வீஸ் மூலமாகவும் வருமானம் கிடைக்குது. அடுத்தபடியாக 4வது இடத்துல நம்ம பார்க்க போகிற மாநிலம் கர்நாடகா. இது வரைக்கும் நம்ம பார்த்த மாநிலங்களில் அதிகப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கும் மாநிலங்களில் ஒன்றான மாநிலம் கர்நாடகா. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக ஆட்டோமொபைல்ஸு, ஏரோஸ்பேஸு, டெக்ஸ்டைல்ஸு, பயோடெக் போன்ற தொழிலுக்கு முதன்மையாக வகிக்குது. கர்நாடகாவோட மொத்த ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 247.38 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதில் 10% அக்ரிகல்ச்சரும், 26% இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும், 64% சர்வீஸ் மூலமாகவும் கிடைக்குது. அடுத்தபடியாக 3வது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் குஜராத். உலகத்திலே மிகப்பெரிய ஷிப் பார்க்கிங் யார்டு இருக்கிற ஒரு மாநிலம் குஜராத். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் உள்ள ஒரு மாநிலம். அது மட்டும் இல்லாத இங்கே அதிகப்படியாக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனங்களும் அதிகமாக இருக்குது. அதன் வகையில் குஜராத்தோட ஜிஎஸ்டிபி
259.25 அமெரிக்கன் டாலர்களாக இருக்குது. இதில் 19% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும், 45% தொழிற்சாலைகள் மூலமாகவும், 36% சேவைகள் மூலமாகவும் கிடைக்குது. அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் இரண்டாவது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை தான் தமிழ்நாட்டோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் வாழற 50% மக்கள் சிட்டிஸில் தான் வாழறாங்கன்னு சில புள்ளிகள் கூறுது. அதன்படி தமிழ்நாட்டோட இன்கம் 265.49 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள். இதில் 13% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும், 34% இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும், 53% சர்வீஸ் மூலமாகவும் ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற மாநிலம் மகாராஷ்டிரா. இந்த மாநிலத்தில் வசிக்கிற 45% மக்கள் சிட்டியில் வாழறதா சொல்கிறாங்க. இந்த மாநிலத்தோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, மாஸ் மீடியா, ஏரோஸ்பேஸு, டெக்னாலஜி முதலிய கம்பெனிகள் மூலமாக பெருமளவு வருமானத்தை ஈட்டுறாங்க. மகாராஷ்டிராவோட ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 366.67 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள். இதில் 51% அக்ரிகல்ச்சர் மூலமாகவும், 9% இண்டஸ்ட்ரீஸ் மூலமாகவும், 40% சர்வீஸ் மூலமாகவும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வேறு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.